திரையுலகில் வந்து ஒழுக்கமான நடிகரை பார்க்கறதே ரொம்பவே கஷ்டம்னே சொல்லாங்க. அதுக்கு வந்து விதிவிலக்காக இருந்தவர் தான் நடிகர் சிவகுமார். சிவகுமார் சார் யாருன்னு தெரியும், நம்ம சூர்யா சாரோட அப்பா. ஆரம்பத்தில் வந்து சினிமாவில் நடிப்பதற்கு இவர் வீட்டில் வந்து ரொம்ப பயந்தாங்களாம். என்னடா சினிமாவில் போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கும் போது, சினிமா பக்கமே போனால் தன்னோட பழக்க வழங்கெல்லாம் மாறிடுன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு தயங்கினார். அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா உறவினரோட ஒருத்தரோட உதவியோடு வந்து சென்னைக்கு வந்திருக்கார் சிவகுமார் சார். எல்லார் மாதிரியும் சினிமா துறையில் இவரும் வந்து சாதிக்கிறோம் சொல்லி தான் வந்திருக்கார் போல. இவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல் வந்து அரசியல் விமர்சகரான காந்தராஜ் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிரு. அதாவது நடிப்புன்றது சிவகுமார் சாருக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடவுள் வேஷம்னா இவர் பயங்கரமாக கணக்காச்சிதமாக பொருந்தும் சொல்லி சொல்லியிருக்காரு. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் முன்னாடி சிவகுமார் வந்து திரையுலகில் காலடி வச்சாலுமே அவங்கள போல இவர் வந்து உயரத்தை அடையவில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இவங்களுக்கு அடுத்தபடியாக சிவகுமார், ஜெய்சங்கர், ரவிச்சந்தர் இவங்க தான் வந்து வர வேண்டியதான். ஆனால் சிவகுமார் அவர் அடைய வேண்டிய உயரத்தை வந்து அடையவில்லை. ஆனால் அவருக்கு வந்து ஒரு தனி நடிப்பு திறமை உண்டு. அதனால தான் என்னவோ 100 படத்துக்கு மேலே நடித்து மக்களின் ரசனைக்கு வந்து ஆளானார் சிவகுமார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ரகசியத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அடிப்படையில் ஓவியரான சிவகுமார் வந்து பல நல்ல ஓவியங்களை வந்து படைச்சிருக்காராம். தன் உடல் மீதும் அதிக அக்கறை கொண்டவராக இருந்திருக்கு. அதனால தான் இன்று வரை யோகா உடல் பயிற்சி அவங்களை வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் அந்த காலகட்டங்களில் தாய்மார்கள் எல்லாருமே வந்து பிள்ளைன்னு ஒன்று பிறந்தால் சிவகுமார் மாதிரி பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கம் வாய்ந்தராக வந்து சிவகுமார் சார் இருந்திருக்கார். இந்த நிலையில் சிவகுமார் வந்து பற்றிய ஒரு கிசு கிசு வந்து காந்தராஜ் வந்து கூறியிருக்காரு. யார் தாங்க கிசு கிசு வரல, சினிமா துறையில் எல்லாருக்குமே கிசு கிசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் பகிர்ந்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட நடிகைகள் வந்து சிவகுமார் மீது வந்து காதல் இருந்துச்சா, இது அவரே வந்து ஒரு மேடையில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு சமயம் வந்து படப்பிடிப்பு சமயத்தில் வந்து சிவகுமார் மீது ஆசை கொண்ட ஒரு நடிகை வந்து கட்டிப்பிடிக்கும் காட்சியில் வந்து நடித்து கொண்டாங்கன்னா, சிவகுமாரும் அந்த நடிகையும் இறுக்கமாக கட்டி அணைக்கும் போது இயக்குனர் கட் கட்டுன்னு சொல்லிட்டார். நடிகையின் வந்து ஏக்கமாக, அதாவது அந்த இருக்க நடிகை இயக்குனரை பார்த்து, ஏன் சார் அதுக்குள்ளே கட் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி மிகவும் ஏக்கத்தோட கேட்டதாவது அந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நடிகையே வந்து சிவகுமார் சார் பயங்கரமாக கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டங்களில் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்படுச்சுனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்த மனிதர்களில் இவரும் வந்து பயங்கரமான நடிகர்ன்றது இப்போவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களையும் எப்படி வளர்த்துருக்கிட்டிருக்காரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கின்றதை கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.